இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தீய பழக்கம், அதை அதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றது. இந்த தீய பழக்கத்தில் இருக்கிறதுனால நமக்கு வந்து என்னென்ன கெடுதல் வந்து ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தா தான் நமக்கு வந்து எதுக்கு நல்ல பழக்கங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு வந்து கிடைக்கும். அதனால் முதல்ல இதனால் ஏற்படக்கூடிய தீய விளைவுகளை பற்றி பார்க்கலாம். இதனால் வரக்கூடிய பாதிப்பு என்னென்னா, நம்மளோட மனம் முதல்ல பாதிக்கப்படும். மனம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா நம்மளோட உடல் பாதிக்கப்படும். நம்மளோட உடல் பாதிக்கப்பட்டுச்சுன்னா நம்மளை நம்பி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க. நம்ம குடும்பத்தில் இருக்கும்போது நம்ம பாதிக்கப்பட்டும் போது நம்ம தான் ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பாதிக்கப்பட்டோம்னா அப்புறம் நம்மளோட குடும்பம் பாதிக்கப்படும். இந்த மாதிரி இதை அடிக்ஷனோட எக்ஸ்ட்ரீம் லெவல் வந்து போக ஆரம்பிக்கும். அதனால தான் அடிக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், அதாவது அடிக்ஷனுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். முதல் விஷயம் வந்து நம்மளோட சொசைட்டி, அங்கே தான் ஃபஸ்ட்டு இருக்குது. சொசைட்டி வழியாக தான் ஒரு விஷயம் ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியது, அதுதான் அதில் தான் ஃபஸ்ட்டு அடிக்ஷன் ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்கும். இன்றைக்கி நம்ம பார்த்தாலே தெரியும் நம்ம சொசைட்டி இப்போதைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம்தான். செகண்ட் விஷயம் என்னென்னா, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த அடிக்ஷன், அதாவது ஆல்கஹால் அடிக்ஷன், இந்த மாதிரி அடிக்ஷனில் இருக்கும்போது தான் நம்மளோட வாழ்க்கையை வந்து கெட ஆரம்பிக்கும். அதை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். மூணாவது விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, நம்மளோட மொபைல்லேருந்து தான் ஆரம்பிக்குது. இன்றைக்கி வந்து ரீல்ஸை நீங்கள் பார்க்குறீங்க, மணிக்கணக்காக பார்க்குறீங்க. அது எந்தெந்த ரீல்ஸ் எப்போ பார்த்தோம்னு கூட நமக்கு தெரியாது, அந்தளவுக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் நம்ம பார்க்கும்போது நம்மளோட பிரெயினில் வந்து என்னென்ன மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிறது வந்து நம்ம கவனிக்க தவறிடுறோம். ஏன்னா உள்ளறிக்கை அவ்வளோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து நடந்துக்கிட்டு இருக்கும். உள்ளறிக்கை நீங்கள் ஒரு ரீல்ஸு பார்க்கும்போது உள்ளறிக்கை அவ்வளோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து நடந்துகிட்ருக்கும் போது அதில் ஒரு தப்பான ஒரு விஷயம் வந்து நம்ம பிரெயினில் வந்து ஸ்டோர் ஆச்சுன்னா அதோடய பாதிப்பு வந்து நமக்கு தான். இன்றைக்கி நீங்கள் ரீல்ஸ் எடுத்து பார்க்கும்போதே பார்க்கலாம், நிறைய ரீல்ஸ் வந்து பான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப கேஷுவலாக வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஏதாவது ஒரு ரீல்ஸ் வந்து அந்த பான் ரீல்ஸ் வந்துருச்சுனாலே போதும், அதில் நீங்கள் பாதி பார்த்தாலே போதும், அடுத்து 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 அடுத்துன்னு வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ரீல்ஸ் வந்து இதில் அதிகமாக இதான் பார்க்குறாங்க, இதான் அதிகமாக போகுது அப்படிங்கிற மாதிரி. இப்போ இங்கே ஆரம்பிக்கும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பார்க்கும்போது நம்ம பிரெயினில் வந்து என்ன ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது, நம்மளோட உடம்பில் என்ன ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது அப்படிங்கிறத வந்து யாரும் கவனிக்க தவறிடுறோம். அந்த இங்கே தான் நமக்கு வந்து அடிக்ஷனை வந்து ஆரம்பிக்குது. அந்த ரீல்ஸ் மூலமாக அடிக்ஷன் வந்து ஆரம்பிக்குது. அதை வந்து நம்ம வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். எனக்கு தெரியும், ஒரு 2017 இந்த காலகட்டங்களில் வந்து அப்போ தான் டிக்டாக் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து வளர ஆரம்பிக்குது. அந்த டயத்தில் வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ஆபாசமாக இருக்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஏதாவது ஒரு காமெடி இந்த மாதிரி விஷயங்கள், ஏதாவது ஒரு விஷயங்கள் இதாக இருந்துகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பான் அந்த ஒரு செக்ஸியாக பேசுகிறதா இருக்கட்டும், செக்ஸியாக நடந்துக்கிறத விதங்களாக இருக்கட்டும், இதுதான் இன்றைக்கி வந்து ரொம்ப அதிகமாக மாறிக்கிட்டு இருக்கு. என்ன காரணம்னா, நம்ம என்ன பார்க்குறோமோ அது தான் இங்கே வரப்போகுது. மக்கள் வந்து இப்போ எது அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த பான் விஷயங்கள் தான் அதிகமாக பார்த்துட்ருக்காங்க. அதனால தான் அதிகமாக வந்து கிரியேட்டர்ஸ் வந்து வர்றாங்க, உள்ளறிக்க வர்றாங்க. இது இந்த மாதிரி வீடியோ போட்டால் ஒழுங்காக ரீச் ஆகாது, இந்த மாதிரி வீடியோ போட்டால் தான் நல்லா ரீச் ஆகும் அப்படிங்கிறத வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து பள்ளிக்கூடங்களில் படிக்கிற பிள்ளைங்களும் கூட அது மாதிரி தான் நிறைய வீடியோஸ் வந்து பார்க்குற மாதிரி நம்ம இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன யாருன்னா அப்படின்னா, நம்ம தான் இதுக்கான காரணம். நம்ம அதை விரும்பி பார்க்குறோம், அதனால தான் அது வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த தவறை வந்து நம்ம ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிட்டு இனி வர்ற சமூகங்களை வந்து ஒழுங்காக கொண்டு போகணும்னா, நம்ம வந்து இந்த மாதிரி அடிக்ஷன்லேருந்து வெளியில் வரணும். இந்த அடிக்ஷன்லேருந்து வெளியில் வந்தால் தான் வர்ற சமூகங்கள் வந்து நல்லா வர ஆரம்பிக்கும். அப்புறம் நாளைக்கு நம்ம குழந்தைகள் ஆகட்டும், அந்த மாதிரி விஷயங்கள், நமக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்,
அதை வந்து நம்ம வந்து ஏற்றுக்குவோமா அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ இருக்கிற ஒரு 90s கிட்ஸ் உங்களுக்கு அந்த இது தெரியும், இந்த வழி என்ன அப்படின்றது தெரியும். ஏன்னா நம் இப்போ 2017 அதுக்கு கீழே உள்ள காலகட்டங்களில் நம்ம ஸ்கூலில் இருக்கும்போதாக இருக்கட்டும் அதெல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி உள்ள காலகட்டங்களை வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே தலைகீழாக திரட்டி போட்ட மாதிரி தான் இருக்குது. அது ரொம்ப வருத்த தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதுதான் இதையும் நம்ம வந்து இங்கே ரிஜிஸ்டர் பண்ண நினைக்கிறேன். இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு நம்ம வந்து அடிக்ஷனில் வந்து இருக்கோம் அப்படிங்கிறது. நம்ம பின்னாடி காலகட்டங்களை எடுத்து பார்த்து அது முன்னாடி கொண்டு வரும்போது நமக்கு தெரியுதா இல்லையா எந்த அளவுக்கு நம்ம இப்போ வந்து அடிக்ஷனுக்குள்ளே வந்து உள்ளரிக்க போயிருக்கோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு இப்போ தான் தெரிய வரும். இதுக்கப்புறம் இதுலேருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணலாம், அதாவது இப்போ மொபைல்லேருந்து எடுத்து ஆரம்பிப்போம். மொபைலில் இருந்து ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போதே அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுறது நல்லது. அதுக்கடுத்து அந்த விஷயங்கள் வந்து நம்ம மொபைலில் வந்து பாப்அப் ஆகாது. அதை வந்து நம்ம வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணணும். அந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டோம்னாலே அதோடய ரீச் வந்து அதிகமாக போகாது. அதனால் நம்ம ஒரு நல்ல சொசைட்டியை வந்து உருவாக்க முடியும். செகண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருந்துச்சுன்னா அது பிரச்சனை கிடையாது. அதே இது ஒரு கெட்ட ஒரு சர்க்கிள் இன்றைக்கி வந்து இருக்கிற காலகட்டங்கள் வந்து அப்படி இருக்குது. அதில் அப்படி இருந்தாலும் ஒரு தாமரை இலை தண்ணீர் போல் நம்ம வந்து மாறி இருக்க கற்றுக்கிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுலேருந்து நம்ம கொஞ்சம் வெளியிலையும் வரவும் முடியும். அதாவது இப்போ ஆல்கஹால் இந்த மாதிரி அடிக்ஷனில் இருக்கிறதுக்கு சொல்கிறேன், அதிலேருந்து நம்ம வெளியில் வர முடியும். இதை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். எந்த அடிக்ஷனில் இருக்கிறீங்களோ அதுக்கான ட்ரிகர் பாயிண்ட் எங்கே கிடைக்கிது, ஒரு பான் அடிக்ஷனாக இருக்கட்டும் இல்லை ஆல்கஹால் அடிக்ஷனாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த அடிக்ஷனாக இருக்கட்டும், இதுக்கான ட்ரிகர் பாயிண்ட் வந்து எங்கே கிடைக்கிது. அதிகமாக வந்து ரூம்லேயே அடைஞ்சு கிடக்கிறவங்களுக்கு வந்து இது தெரியும். இந்த பான் அடிக்ஷனில் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு கட்டத்தில் போய் வந்து விழுகிற மாதிரி போயிடுவாங்க. அது அவங்க வந்து அந்த சர்க்கிளை விட்டு வெளியில் வந்து வெளியில் பழகும்போதே அந்த மாதிரி விஷயங்கள் வந்து வெளியில் வந்துடலாம். ஆனால் அதுக்குள்ளே உள்ளரிக்க போயே அந்த விஷயத்துக்குள்ளே உள்ளரிக்க போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு காவந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு அடிக்ஷன்லேயே போயிட்டாங்கன்னா அவங்க ரெக்கவரி ஆகிற டைம் வந்து ரொம்ப அதிகமாயிரும். ஒரு நண்பர் கூட பழகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவர் கூட போகும்போது அவர் கூட பழகும்போது ஆல்கஹால் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை அதிகப்படும் அப்படின்னு ஒரு சில நபர்கள் இருப்பாங்க. அவங்கள்டேருந்து நம்ம வந்து எஸ்கேப் ஆக வந்து கற்றுக்கணும். அவங்கள்ட்டேருந்து எஸ்கேப் ஆகிட்டோம்னால அந்த ஒரு விஷயத்துலேருந்து நம்ம வந்து தாண்டி வரலாம். அந்த ஆல்கஹால்ங்கிற விஷயத்துலேருந்து நம்ம வந்து தாண்டி வந்து நம்மளோட மற்ற விஷயங்களை வந்து நமக்கு பார்க்குறதுக்கான டைம் கிடைக்கும். நம்ம உடம்புக்கு வந்து நல்லது. இந்த மாதிரி நிறைய ட்ரிகர் பாயிண்ட் வந்து இருக்கும். அதாவது நம்மளை வந்து அந்த அடிக்ஷனுக்கு வந்து இன்னும் அடிக்ஷன் ஆக்கி இன்னும் போய் அதை தூண்டி அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லாம் ஆரம்பிக்கிறது வந்து இந்த மாதிரி ட்ரிகர் பாயிண்ட்லேருந்து தான் ஆரம்பிக்கும். ஒருத்தவங்கள்ட்ட இப்போ ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வருது, அப்போம்போது ஒரு ட்ரிகர் பாயிண்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஒரு ஆல்கஹால் எடுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரிகர் பாயிண்ட் வரும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த ட்ரிகர் பாயிண்ட்டை வந்து கண்டுபிடிக்கணும். இந்த ட்ரிகர் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சா அதுலேருந்து அந்த ட்ரிகர் பாயிண்ட் வரும்போதெல்லாம் அதுலேருந்து எஸ்கேப் ஆக வந்து கற்றுக்கணும். அந்த ட்ரிகர் பாயிண்ட் எங்கெங்கே வருது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். அந்த ட்ரிகர் பாயிண்ட்டை வந்து பார்த்து பாயிண்ட் அவுட் பண்ணி அந்த பாயிண்ட் அவுட்லேருந்து நம்ம வந்து எஸ்கேப் ஆக வந்து கற்றுக்கணும். அப்படி எஸ்கேப் ஆனால் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நம்ம வந்து தவாளித்து வெளியில் வர முடியும். வேறு விரயமாக தான் போகும். அதை வந்து நம்ம பார்த்துருப்போம் நிறைய இடத்துல வந்து. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கும் இந்த மாதிரி ட்ரிகர் பாயிண்ட் வந்து நமக்கு யூஸ் ஆக இருக்கும். அதை பயன்படுத்தி அப்பில் போகிறதுக்கும் நம்ம கற்றுக்கணும். நல்ல விஷயங்கள் வரும்போது அதை கரெக்டாக எடுத்துக்கிட்டு அதை மேலே போகிறதுக்கான ஒரு விஷயங்களை வந்து நம்ம வளர்த்துக்கணும். வளர்த்துக்கிட்டோம்னா இந்த நல்ல விஷயங்கள்லையும் நம்ம மேலே போனோம்னா நம்ம வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி விஷயங்களில் இந்த அடிக்ஷன் இந்த மாதிரி விஷயங்களுக்கு போகும்போது டவுன் சைடாக போய் நம்ம வாழ்க்கை எதுக்குடா வாழ்கிறோம்ங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கொண்டு போய் விட்டுருமே. ஏன்னா நிறையா பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்போ பார்த்தாலும் சரக்கு தண்ணி இந்த மாதிரி விஷயங்களே தான் இருப்பாங்க. ஒரு வாரம் வேலைக்கு போகிறாங்கன்னா நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அது மாதிரி அதனால தான் சொல்கிறேன்.
ஒரு திருப்பு வேலைக்கு போகிறாங்கன்னா அதுக்கு அந்த காசு வந்து வீட்டுக்கு வந்து அதிகமாக போய் சேராது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும். அப்புறம் குடும்பங்களில் பெரிய பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை இது மூலமாக வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படிங்கிறத வந்து அந்த இந்த அடிக்ஷன்லேருந்து விடுபட்டோம்னா இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நம்ம விடுபட்டு ஒரு நல்ல ஒரு லைஃப்பை வந்து நம்மளால் பில்ட் பண்ணி நம்ம வந்து வாழ முடியும். அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதும், வாழ்க்கை நல்லாயிருக்கும்.